Hi there, you're watching the channel English with me, Naunga Swati. Without wasting the time, let's get into the topic. Today's topic is, remember the answer is in the question. ஆங்கிலத்தை பொறுத்தவரை கேட்கப்படுகிற கேள்வியிலேயே பாதி பதில் உள்ளது என்பதுதான் என்னோட பாயிண்ட். ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்கப்படும் போது நமக்கு ஆங்கிலத்தில் பதில் தெரியவில்லை அப்படின்னா யோசிக்கவே தேவையில்லை. உடனே கேள்வியில் உள்ள சொற்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே போதும். ஏன்னா ஆங்கில கேள்விகள் பெரும்பாலானவை கண்ணாடி போன்றவை. நாம் பதில் சொல்ல வேண்டிய பெரும்பாலான சொற்கள் கேள்வி கேட்ட நபர் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அந்த சொற்களை பயன்படுத்தி நாம் தெளிவான சரியான பதிலை ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ட்ரிக், மேக் இங்கிலீஷ் ஈஸியர். ரொம்ப சிம்பிளாக ஆமாம் இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ண போகிறோம் இங்கிலீஷில். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லத்திகா பிஸி. லத்திகா பிஸியாக இருக்காங்களா? இங்கே வேர்ப் இருக்கும், ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கும். அந்த வேர்ப்ஸை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ண போகிறோம் ஆமாவா இல்லையான்னு. எஸ் ஷீஸ், ஆமாம் அவங்க பிஸியாக இருக்காங்க. நோ ஷீஸ்ன்ட், இல்லை அவங்க பிஸியாக இல்லை. செகண்ட் ஒன், மே ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா? எஸ் யூ மே, ஆமாம் நீங்கள் உதவி செய்யலாம். பி நோ யூ மே நாட், இல்லை நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். கேள்வியிலேருந்தே நம்ம பதில் எடுத்து சொல்லலாம். தேர்ட் ஒன், கேன் வி மீட் ஃபார் லஞ்ச், நாம் மதிய உணர்விற்கு சந்திக்கலாமா அப்படின்றது தான் கேள்வி. எஸ் வி கேன், ஆ நம்ம மீட் பண்ணலாம். நோ வி காண்ட், இல்லை நாம் லஞ்சுக்கு மீட் பண்ண வேண்டாம். ஃபோர்த் ஒன், ஷுட் தே டாக், அவர்கள் பேச வேண்டுமா? ஷுட் தே டாக், எஸ் தே ஷுட், ஆமாம் அவர்கள் பேச வேண்டும். நோ தே ஷுட், இல்லை அவங்க பேச வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், வில் ப்ரீத்தி கால் மீ, ப்ரீத்தி எனக்கு கால் பண்ணுவாங்களா இனிமேல்? வில், எஸ் ஷி வில், ஆமாம் இனிமேல் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நோ ஷி வோன்ட், இல்லை அவங்க இனி அவங்க உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஆர் யூ யூ பிஸ்னஸ் மேன், நீங்கள் தொழிலதிபரா? ஆமாவா இருந்தா? எஸ் ஐம், ஆமாம் நான் தொழிலதிபர் தான். நோ ஐண்ட், இல்லை நான் பிஸ்னஸ் மேன் இல்லை. இருக்கிற கேள்வியிலேருந்து ஆன்சர் எடுத்து ஜென்டலாக பதில் சொல்லலாம். செவன்த் ஒன், குட் இட் பி ட்ரூ, அது உண்மையாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது, எஸ் இட் குட் பி, ஆமாம் அது உண்மையாக இருக்க முடியும். நோ இட் குட்இன்ட் பி, இல்லை அது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை முடியாது. வேர் தே ஹாப்பி, அவங்க சந்தோஷமாக இருந்தார்களா? எஸ் தே வேர், ஆமாம் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. நோ தே வேரன்ட், இல்லை அவங்க சந்தோஷமாக இல்லை. ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கும், அந்த ஆக்சிலரிஸை பயன்படுத்தி ஆன்சரை மேக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக நீங்களாகவே சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஜென்டலாக ஆன்சர் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ஒன், டூ மிஸ்டர் அசோக் கம், மிஸ்டர் அசோக் வருவாரா? எஸ் ஹி டூ, ஆமாம் அவர் வருவார். நோ ஹி டோன்ட், இல்லை அவர் வரமாட்டார். டென்த் ஒன், டஸ் ஷீ ட்ரான்ஸ்லேட், அவங்க மொழி பெயர்ப்பாங்களா? எஸ் ஷீ டஸ், ஆமாம் அவங்க மொழி பெயர்ப்பாங்க. நோ ஷீ டசன்ட், இல்லை அவங்க மொழி பெயர்க்க மாட்டாங்க. நமக்கு ரூல் தெரியும், ஹீ ஷீ இட் வரும்போது பக்கத்தில் டஸ் வரும், வி யூ தே இதெல்லாம் போடும்போது டூ ஃபார்ம் வரும், இதுதான் ரூல். லெவன்த் ஒன், ஹஸ் த செலிப்ரேஷன் ஸ்டார்டட், செலிப்ரேஷன் பார்ட்டி செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்கும் போது, எஸ் இட் ஹாஸ், ஆமாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நோ இட் ஹாஸ்ன்ட், இல்லை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். டேக் கேர், பாய் பாய், கீப் யூர் ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். யூ ஆர் வாட்சிங் த சேனல் இங்கிலீஷ் வித் மீ, ஐ எம் ஸ்வாதி.